அவர் இப்போ முந்தினது கூட ஒரு பேட்டி படித்தேன். உலகநாயகன் பட்டத்தை பற்றி யாரோ கேட்டாங்க, அவர் பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு பட்டங்கள் பிடிப்பதில்லை, நான் நடிகனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னாரு. கரெக்ட், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும்னா 1957 நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். கல்யாணம் பேசும்போது நான் உதவி யோசனை கட்டான், நானும் டைரக்டர் ஸ்ரீதரும் கிளாஸ்மேட்ஸ் 5ஆம் கிளாஸ்லேருந்து. ஈஸியாக யாராவது சினிமாக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அது அநேகமாக நானாக தான் இருக்க முடியும். கல்யாணம் பிரசுக காலத்துலேருந்து நான் இருக்கேன். ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் கமல். அப்போ சைல்டு ஆர்டிஸ்ட், அவருடைய முன்னேற்றம் வந்து ராக்கெட் மாதிரி. அவர் சொன்னார், எனக்கு இந்த நடிகனாக இருந்தால் போகிறோம், எனக்கு இந்த பட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் பரமக்குடியில் சரியாக படிக்காததெல்லாம் வச்சுக்கிற கோபத்தில் இப்போ நிறைய படித்து என்னென்ன மாடர்ன் டெக்னாலஜி உண்டோ அதை அத்தனையும் படிச்சிருக்காங்க. கேமரான என்ன, எடிட்டிங்னா என்ன, டிஜிட்டல், எனக்கே தெரியாது இந்த டிஜிட்டல் டிஜிட்டல்லாம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் மூவியால் ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்காரு. வேர்ல்டு சினிமா அப்படின்னு யாராவது புஸ்தகம் போட்டாங்கன்னா அதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் அநேகமாக கமலை தான் கேட்கணும், இது கரெக்டாக சார்னு. அந்தளவுக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். இஸ் நாட் ஓன்லி அன் ஆர்டிஸ்ட், இஸ் எ வெரி குட் டெக்னீஷியன். அவருக்கு உலகநாயக பட்டம் கொடுக்காம வேற யாரும் கொடுக்கறது? அவர் வேண்டாங்கிறாரு, எனக்கு நடிகனாகவே இருக்கிறேங்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஐ ஆம் 84 நவ். என்னுடைய முதுமை காலம் வரும்போது ஒரு சேரில் உட்காந்து நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக உட்கார போகிறார், அதை பற்றி சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு இஸ் கோயிங் டு பி எ கிரேட் டைரக்டர் ஆல்சோ. கமலஹாசன் நடித்து நான் முதல் முதல்ல பார்த்த படம் உணர்ச்சிகள்னு ஒரு படம். அந்த ரோல் அவர் பண்ணது தான் நான் முதல் அங்கங்கே கொஞ்சம் இடம் செக்ஸ் இருக்கும், கொஞ்சம் என்ன அங்கங்கே நிறையவே இருந்தது. அந்த படத்தை அவர் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை உள்வாங்கிக்கிட்டு அவர் நடிப்பில் காமிச்ச திறமை இருக்கா. இவர் என்றைக்கோ ஒரு நாள் பெரிய இடத்துக்கு போகப்படான்னு நினச்சேன். இன்றைக்கி உலக நாயகனாக நம்ம எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்திலே நாயகன் இருக்குது. நேற்று கூட 11 மணிக்கு நாயகன் சினிமா நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அந்த தாதா வேஷத்தை வாயில் வெத்தலை பாக் போட்டுட்டு ஒரு மாடலேட் பண்ணிக்கிட்டு இந்த யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு கிங்கை பற்றி சொல்லுவாங்க, பெனிவலன்ட் டெஸ்பாட்டன், அது மாதிரி வெறி, ஆத்திரம், கருணை, பச்சாதாபம், காதல் எல்லாத்தையும் குழைச்சி அவர் பண்ண அந்த ரோல் கண் முன்னாடியே நிற்குது. அவராலையே மறுபடியும் அந்த ரோலை பண்ண முடியுமான்னு எனக்கே சந்தேகம். அப்படி ஒரு ரோல் பண்ணவர் தேவர் மகன் என்ன அது என்ன, இப்படி இந்த படங்கள் பண்ணியிருந்தால் கூட கிரேசி மோகன் எதுன கமல் நடித்த ஒரு பிடிக்கும். ரிப்பீட் ஷோ மாதிரி இந்த சாக்லேட் கிருஷ்ணா 776 தடவைன்றீங்கள, அது மாதிரி அடிக்கடி நான் பார்க்குற படம் இந்த வசூல் ராஜா MBBS. காரணம் என்னென்னா, ஒரு தேவர் மகன் பண்ணவர், ஒரு நாயகன் பண்ணவர், நிறைய கமர்ஷியல் ஹீட்ஸெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஹீரோ பண்ண ஜனங்கள் ஏற்றுவாங்களோ அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அவருக்கு அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சுன்னா பண்ணிடு.